மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது மதிப்பீடு பகுதி. பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 13 எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்பது. எடுத்துக்கொண்டீர்களா? முதல் வினா, தொன்மை என்னும் சொல்லின் பொருள். தொன்மை என்ற சொல்லின் பொருள் யாது? புதுமை, பழமை, பெருமை, சீர்மை. அதில் சரியானது பழமை. எழுதிக்கொண்டீர்களா? இரண்டாவது, இடப்புறம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இடன்குட்டல் புறம், இடைக்குட்டல் புறம், இடம்குட்டல் புறம், இடப்குட்டல் புறம். இதில் சரியான சொல் என்பது இதில் கொடுக்கப்படவில்லை. இடது குட்டல் புறம் என்பதுதான் சரியானதாக வர வேண்டும். இடது குட்டல் புறம். சீரிழமை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. சீரிழமை, சீர்கூட்டல் இளமை, சீர்மை கூட்டல் இளமை, சீரி கூட்டல் இளமை, சீற் கூட்டல் இளமை. எது சரியானது? சீர்மை கூட்டல் இளமை. எழுதி கொண்டீர்களா? அடுத்து நான்காவது வினா, சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். சிலம்பதிகாரம், சிலப்பதிகாரம், சிலம்புதிகாரம், சிலப்பதிகாரம். எது சரியானது? சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கணினி தமிழ், கணினி தமிழ், கணினி தமிழ், கணினி தமிழ். எது சரியானது? கணினி தமிழ். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் கண்ணதாசன், பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன். பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள். மாடம், வானம், விலங்கு, அம்மா. விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது எது? மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எதனுடைய அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும்? எதனுடைய அடிப்படையில்? எண்களின் அடிப்படையில். எழுதிக்கொண்டீர்களா? அடுத்து, சொற்களை சொந்த தொடரில் அமைக்க தனிச்சிறப்பு. தனிச்சிறப்பு என்பதை சொந்த தொடரில் அமைக்க வேண்டும். எழுதலாமா? உலக மொழிகளுள் தமிழ்மொழிக்கென்று பல தனிச்சிறப்புகள் உள்ளன. நாள்தோறும்
நாள்தோறும் தமிழை கற்றாள் தமிழ் உணர்வு வளரும். நாள்தோறும் தமிழை கற்றால் தமிழ் உணர்வு வளரும். எழுதி கொண்டீர்களா? நன்றி. அடுத்து நாம் எழுதுவது கையெழுத்தியல். இதற்கு முன்பு நாம் எழுதியது தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று எழுதியிருந்தோம். அடுத்து நாம் எழுதக்கூடியது தேதியினை எழுதிக்கொள்ளுங்கள். தமிழுக்கு நிலவென்று பேர். தமிழுக்கு நிலவென்று பேர். எழுதி கொண்டீர்களா? இதனை முழு பக்கமும் நீங்கள் எழுதி புலனத்தின் வாயிலாக புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்புங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.